வெல்கம் டு தமிழன் கைட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நான் இன்னைக்கு பிப்ரவரி 21 நாளுக்கான முக்கியமான செய்திகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். டாக்டர் ஹர்ஷவர்தன் வந்து புதுடெல்லியில ஒரு சுகாதார இந்திய மாநாடு 2019 வந்து தொடங்கி வச்சிருக்காரு. செகண்ட் நியூஸ், 4வது வேளாண் தலைமை உச்சி மாநாடு 2019 வந்து விவசாயத்துறை அமைச்சரான ராதா மோகன் சிங் ஹரியானாவில் உள்ள சோனிபட் மாவட்டத்தில் தொடங்கி வச்சிருக்காரு. இம்மாநாட்டோட கருத்துரு என்னன்னா, என்டர்பிரைனர்ஷிப் அண்ட் அக்ரி பிசினஸ் அக்ரி அலைட் எ ப்ராமிசிங் செக்டர் அண்ட் அக்ரி சர்வீஸ் டைரக்ட் மார்க்கெட்டிங் என்பதாகும். தேர்ட் நியூஸ், ஜிசி அனுபமா வந்து இந்தியாவின் வானியல் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஃபோர்த் நியூஸ், ஸ்மிதி ராணி வந்து புதுடெல்லியில ஹேர் சில்ஸ் எனப்படும் கைவினை பொருட்களுக்கான அரங்கத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஃபிஃப்த் நியூஸ், ஏ கே சர்மா வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தோட இயக்குநராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் தான் இருந்தாரு, இப்ப அவரோட பீரியட 3 மந்த்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சிக்ஸ்த் நியூஸ், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த உலக பேச்சாளரான பேராசிரியர் பைசல் இஸ்மாயில் என்பவர் வந்து தென்னாப்பிரிக்காவின் நெல்சன் மண்டேலா பள்ளியோட இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. செவன்த் நியூஸ், இந்திய ரிசர்வ் வங்கி வந்து இடைக்கால லாபத்துல 28 கோடி ரூபாயை வந்து இந்திய அரசிற்கு வழங்கியுள்ளது. இதன் மூலமா வந்து நாட்டின் நிதி பற்றாக்குறை நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபியில வந்து 3.4% இருக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எய்த் நியூஸ், மலேசியாவின் குவாஷ் ராணியான நிக்கோல் டேவிட் வந்து ஓய்வு பெறுவதா சொல்லியிருக்காங்க. நைன்த் நியூஸ், மகாராஷ்டிரா மாநில அரசின் சிவ் சத்ரபதி விளையாட்டு விருது 2019 வந்து மல்லக்கம் பயிற்சியாளரான உதய் தேஷ்பாண்டேவுக்கும் பேட்ஸ் உமனான ஸ்மிருதி மந்தானாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. டென்த் நியூஸ், மேற்கிந்திய தீவுகளோட கிரிக்கெட் வீரரான கிறிஸ் கெயில் வந்து சர்வதேச ஒருநாள் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காரு. லெவன்த் நியூஸ், இந்தியாவின் நட்சத்திர கால்பந்து வீரரான சுனில் சேத்ரிக்கு வந்து ஃபுட்பால் ரத்னா என்ற விருது டெல்லி கால்பந்து விளையாட்டு கூட்டமைப்பால் வழங்கப்பட்டிருக்கு. டுவெல்த் நியூஸ், அமெரிக்காவின் அனுபவம் மிக்க ராணுவ வீரரும் நாவல் ஆசிரியருமான அனைவராலும் சிறப்பாக WEP கிரிஃபின், அதாவது அவரோட பேனாவோட பெயர் தான் வந்து அந்த கிரிஃபின்றது, அந்த பெயரால் அழைக்கப்படும் வில்லியன் இ பட்டர்வர்த் 3 என்பவர் வந்து காலமாயிட்டார். 13th நியூஸ், காலநிலை அறிவியலின் தந்தை என்றழைக்கப்படும் வால் ஸ்மித் புரோக்கர் என்பவர் காலமானார். இதோட இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவுக்கு தமிழன் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி.